அமெரிக்காவின் கோடா கரங்கில் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கின்ற நேரம் இன்னும் சில நிமிடங்களில் இசைக்கான விருதுக்குரியவர் அறிவிக்கப்பட இருக்கிறார் அந்த விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஐந்து இசைமைப்பாளர்களும் தமக்குள்ளே விருதுக்குரியவர் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களில் நான்கு பேர் அந்த விருதுக்கு பல பரிந்துரைக்கப்பட்டவர்கள் ஒருவர் மட்டுமே புதியவர் ஆனால் பாருங்கள் அவருக்கே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது அரங்கத்தினுடைய கைத்தட்டல் அடங்குவதற்கு முன்பே சிறந்த திரை பாடலுக்கான விருதும் இவருக்கே வழங்கப்பட்டது இரண்டு ஆஸ்கர் விருதுகள் ஒருவருக்கே இரண்டு கரங்களிலும் விருதுகளை ஏந்தியவாறு தன்னுடைய தொடங்கியவர் தம் தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கிறார் ஆம் அவர்தான் உலக அரங்கில் சாதனை நாயகனாக திகழும் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தம் இசைக்கு கிடைத்த இரண்டு விருதுகளையும் கையில் ஏந்திய நிலையில் தான் கடந்து வந்த பாதை அவர் கண்முன்னே நிழலாடியது இவருடைய தந்தை ஆர் கே சேகர் மலையாள திரைப்பட உலகில் புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞர் இளம் வயதிலேயே ஏ ஆர் தம் தந்தையின் பயணத்தில் இணைந்து கொண்டார் தந்தையை சூழ்ந்திருந்த இசைக்கருவிகள் அவருடைய உள்ளத்தில் இசை வேட்கையை தூண்டின இசைக்கலைஞர்கள் வியக்கும் வகையில் நான்கே வயதிலே ஹார்மோனியம் இசைப்பதில் திறமை பெற்றிருந்தார் இளம் வயதிலேயே தந்தையை இழந்து குடும்பப் பொறுப்புகளை ஏற்கும் சூழல் ஏற்பட்டதனால் அவருடைய படிப்புக்கு இடையூறு ஏற்பட்டது இசைக்குழுக்களில் இரவெல்லாம் பணியாற்றிவிட்டு நேராக பள்ளிக்கு செல்வார் பள்ளியின் நுழைவு வாயிலில் இவருடைய தாயார் காத்திருந்து இவருக்கு சீருடை அணிவித்தும் உணவு கொடுத்தும் வகுப்பிற்கு அனுப்பி வைப்பார் இத்தகைய வாழ்க்கை போராட்டத்தால் அந்தோ பரிதாபம் இவருடைய பள்ளி படிப்பு பதினோராம் வகுப்புடனே முடிந்துவிட்டது ஏ ஆர் ரஹ்மான் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரோஜா என்னும் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக தமது திரை பயணத்தை தொடங்கினார் இவரினுடைய இசை தமிழ் திரைப்பட இசையுலகில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது தன்னுடைய முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் நம்முடைய ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள்தான் தம் இசை பங்களிப்பால் இளைஞர் உலகின் இசை ஆளுமையாக வளர்ந்தார் அடுத்தடுத்த படங்களில் அவர் வெளிப்படுத்திய மெல்லிசை கேட்டவர் நெஞ்சங்களிலெல்லாம் சிம்மாசனமிட்டு அமர்ந்தது தமிழ் யாப்பிழக்கணத்தின் வகை பாக்களில் கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசையாகும் இந்த துள்ளல் ஓசைக்கு மயங்காதவர்களே உலகில் இல்லை எனலாம் தோற்கருவியால் துடித்தலும் இந்த துள்ளல் ஓசை கொண்டாட்ட மனநிலையின் வெளிப்பாடு தமிழ் மக்களின் நெடிய வாழ்வியல் மரபில் துள்ளல் ஓசை சாயல் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் இதனை நுட்பமாக உணர்ந்த ஏ ஆர் ரகுமான் தம் இசை கட்டத்துக்குள் நின்று இளைஞர்களை ஆடவும் பாடவும் வைத்தார் உலகை வெற்றி கொள்ள புறப்பட்ட தமிழர்களுடன் வளம் வந்த இசைத் தோழமை ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தொன்னூறுகளில் தொழில்நுட்ப கல்வி பயின்று உலகெங்கும் பரவிய தமிழ் இளைஞர்களை இணைத்தது அவர்தம் இசை அவர் உலகின் பல நாடுகளை சேர்ந்த இசை பண்பாட்டு குறியீடுகளை தம் இசையில் தவளவிட்டார் இணைய வழியில் உழவும் இளைஞர்களின் கனவை இசையாக மொழிபெயர்த்து காலப்பதாகையில் ஒளிவண்ணம் தீட்டினார் நாட்டுப்புற இசை கர்நாடக இசை இந்துஸ்தானி இசை இவற்றுடன் மேற்கத்திய உலகளாவிய இசை முறைகளையும் கலந்து புதிய கணினி தொழில்நுட்ப உதவியுடன் உலக தரத்தில் இசைமைத்ததுடன் பல இளம் பாடகர்களையும் அறிமுகம் செய்தார் ரகுமானிடம் எல்லாரும் ரசித்து கேட்பது அவருடைய தாளம் உருவாக்கும் முறையைத்தான் ஒரு பாடலுக்கான மெட்டை உருவாக்கும் முன் அதற்கான தாளத்தை தான் முதலில் உருவாக்குவார் பாடலுக்கான சூழலை மனதில் உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்ற தாளக்கட்டை உருவாக்கி அதனுள் அமிழ்ந்திருக்கும் பாடலுக்கான மெட்டை வெளிக்குணர்வார் ஒரு சிறந்த மெட்டு எப்படி ஈர்க்கிறதோ அதுபோல பாடலின் பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையில் வரும் இசையும் மக்களை ஈர்க்கும்படியாக இசையமைப்பதில் இவருக்கு நிகர் யாருமே கிடையாது மெட்டுக்கு இணையான இசைக்கோவை வழங்கியதில் தனித்துவமானவர் இளையராஜா எனில் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் ஏ ரஹ்மான் அவர்கள் இவர் இசையமைத்த வந்தே மாதிரம் ஜனகனமான எனும் இசை தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வினை மக்களுடைய மனதில் மிளிரச் செய்தன மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற பல தென்னிந்திய படங்களுக்கும் இவர் இசையமைத்ததோடு இந்தி திரைப்பட உலகத்திலும் தம் இசை முத்திரையை பதித்தார் மேலை நாட்டு திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இசையமைத்து உலகை இசையமைப்பாளர்கள் வரிசையிலும் தம்மை நிலைநாட்டிக் கொண்டார் வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தம் இசையால் ஒருங்கிணைத்ததுடன் திரை சூஃபி இசையை அறிமுகப்படுத்திய சிறப்பும் இவருக்கு உண்டு ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்தின் இசைக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றதன் மூலமாக உலகளாவிய புகழ் பெற்றார் அந்த விருது பெற்ற முதல் இந்தியர் ஏ ஆர் இவரின் ஆஸ்கர் சாதனை சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாடமாகும் இதே ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தின் இசைக்காக கிராமி விருதையும் பெற்றார் தமிழர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இசைக்குன்று ஒரு இடம் உண்டு அதில் இசை ஆர் ரகுமான் இவர்களுடைய வருகை புகழ் மகுடமாக ஒளிர்கின்றது நண்பர்களே கடந்த பகுதியில் நம்ம இசை தமிழ் இருவர் பாடத்திலிருந்து இசை ஞானி இளையராஜா அவர்களை குறித்து பார்த்தோம் அடுத்து இந்த பகுதியில் நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமான் குறித்து பார்த்தோம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி